சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நேரத்திலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனை நோக்கி நாம் செபிப்போம் கிருபையாய் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியா ஜபிக்கிறோம் நம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே லூக்க எழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே இழப்பு என்பது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற இருக்கிறது சிலர் தொழிலை இழந்து விடுகிறார்கள் சிலர் ஆசீர்வாதங்கள் இழந்து விடுகிறார்கள் சில வேலையை இழந்து விடுகிறாங்க இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சிலர் ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து விடுகிறார்கள் ஆனால் வேத வசனம் சொல்கிறது இழந்து போன யாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன் என்று கற்று சொல்லியிருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் கவலைப்படாதீங்க தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்பீர்கள் சொன்னால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லுமை உள்ளவராயிருக்கிறார் தெய்வ வசனத்தை நாம் பார்க்கும்படியாக வேதாகமத்துக்கு திருப்புவோம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அன்பான தேவ பிள்ளைகளே முதலாவது தேவன் பூமியையும் சகல காரியத்தையும் உருவாக்கிவிட்டு சிருஷ்டித்துவிட்டு மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் மனிதன் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டான் அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல சாயல் அவரை போல ஒரு சிந்தனை ஆற்றல் அவரை போல எல்லாவற்றையும் உருவாக்கும் ஆற்றல் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் மனிதன் முதலாவது இழந்து போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவ மகிமையை இழந்து போனான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அருமையான ஏதேன் தோட்டம் எந்த குறைவும் இல்லை தேவன் அவர்களுக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எதுக்குமே அவங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் பராமரித்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டு கொள்ளவும் அவர்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு தேவன் கொடுத்திருக்கிற இந்த தேவ சாயலை தேவனுடைய கொடுத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை இழந்து போகும்படியாக அவர்களை திசை திருப்பி விட்டதை பார்க்கிறோம் அவருடைய கவனத்தை திசை திருப்பி விட்டான் அன்பு தேவ பிள்ளைகளே வேதத்துக்கு நேராக நாம் திருப்புவோம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வேத வசனம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் நன்றாக இருந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க தினந்தோறும் தேவன் வந்து அவர்களோடு பேசுகிறார் இவ்வளவு நல்லா இருக்கிற குடும்பத்துல சாத்தா வந்து குறுக்கேட்டு இது தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொன்னான் இன்னும் மேலாக நீ தேவனைப் போல மாறிவிடலாம் என்று சொல்லி ஒரு பொய்யான வார்த்தை சொன்னதினால் அவர்கள் தேவ சாயலை இழந்து போனார்கள் அந்த ஒரே ஒரு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் தேவ சாயலை இழந்து போனார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே கீழ்ப்படியாமை தேவனுடைய பார்வையில் பாவமா இருக்கிறது இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம செய்திருவோம் ஆனால் சில விஷயங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் அதனால் ஆண்டு சொல்லுகிறார் அந்த சின்ன காரியத்தில் கூட நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத தடையை உண்டாக்கி விடுகிறது எழுந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆக்கிவிடுகிறது ஆகவே தெய்வ பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் எபேசிய நான்கு இருபத்தி ரெண்டு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே தேவன் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க தேவ சாயலை இழந்து போயிட்டீங்களா தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் நான் அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை தருவேன் என் சாயலை காணும்படியாக என் சாயலில் அவன் என் சாயலில் இருக்கிற மகிமை உன்னில் பிரகாசிக்கும்படியாக உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அன்று சொல்லுகிறா பாருங்க பழைய மனுஷனை களைந்து போட்டு விடுங்கள் உடைய வாழ்க்கையில என்ன தவறு செய்தீங்களோ எந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்தீர்களோ அதை ஒத்துக்கொண்டு நான் செய்துவிட்டேன் நான் தவறு செய்து விட்டேன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டேன் ஆகவே தான் தேவ சாயலை இழந்து போனேன் தேவனோடு பேசுகிற அனுபவத்தை இழந்து போனேன் தேவனுடைய குரலை கேட்கிற அந்த பாக்கியத்தை இழந்து போனேன் ஆகவே கர்த்தர் என்னை காலையில் எழுப்பும் பொழுது நான் அசதியாயிருந்து விட்டேன் சில காரியங்களை கர்த்தர் சொல்லும்பொழுது நான் அதற்கு கீழ்ப்படியாமல் என் சொந்த புத்தியில் என் சொந்த ஞானத்தில் அதை செய்து அதனால் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போனேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் தேவன் கொடுத்திருக்கிற ஆமின் வார்த்தையின்படி பழைய மனுஷனாகிய கீழ்ப்படியாத மனுஷன் தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற மனுஷன் தேவ வார்த்தைக்கு விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற பழைய மனுஷனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் தேவ சாயல் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள் இரண்டாவது வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்க இழந்து போன தெய்வீக சுகத்தை தேவன் திரும்ப தருவேன்னு சொல்கிறார் இந்த நாளிலே வியாதி இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்ல சொல்லலாம் அந்த அளவுக்கு வியாதிகள் பெருகி இருக்கிறது எந்த இடத்தை எடுத்தாலும் எந்த குடும்பத்தை எடுத்தாலும் வியாதி எந்த மனிதனை எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுப்பேன்னு சொல்கிறார் அது என்ன வியாதியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட மோசமான வியாதியாக இருக்கலாம் தேவனால் சுகமாக்க முடியும் கத்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் ஆதி ஆதியகமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் இந்த வேதத்துல பாருங்க ஜீவ விருட்சத்தையும் தேவன் முளைக்க பண்ணினார் பாருங்க ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் தோட்டத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொள்ளுங்க எல்லா கனிகளையும் சாப்பிடுங்க ஆனால் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் அதில் அவர்கள் தவறி போனார்கள் சுகத்தை இழந்து போனார்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் தேவனுடைய தோட்டத்தில் வைத்து அந்த எல்லாம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆனால் என்றைக்கு மனிதன் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் விழுந்து தேவனோடு பேசுகிற தைரியத்தை இழந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு முள்ளும் குறுக்கும் முளைத்திருக்கிற அந்த பூமியில் வேலை செய்ய ஆரம்பித்தானோ அவனுடைய சுகத்தை அன்றே இழந்து போனான் ஆனால் அதோடு கூட தேவன் விட்டுவிடலை சிலுவையிலே மறுபடியும் எந்த மனிதன் பாவம் செய்து கீழ்படியாமைக்குள் போய் அவன் மரணத்தை சந்தித்தானோ அந்த மனிதனை மீட்டு மீட்டெடுப்பதற்காக அவனுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்காக இயேசு சிலுவையில் தன்னையே பலியாக மாற்றினார் வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் என்று சொன்னால் இயேசுதான் ஜீவ விருட்சம் அவருடைய வார்த்தை தான் ஜீவ விருட்சமாக இருக்கிறது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவர்களுடைய சாட்சியை நான் கேட்டேன் அந்த தாயாருடைய சரீரத்தில் அநேக வியாதிகள் ஒரு நேரத்திற்கு அநேக மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு அவங்க சாப்பாட்டை விட மாத்திரை தான் அதிக சா அதிகமாக சாப்பிடணும் இந்த நிலைமைக்குள்ள பரிதாபமான நிலைமையில் மரண நாட்களை நெருங்கி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகத்தை குறித்து அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை படிங்க அந்த வார்த்தையை நம்புங்க அந்த வார்த்தையை உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் சுகமாவீர்கள் நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள் பரிசுத்தம் அடையும் பொழுது உங்கள் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது அந்த தாயாரும் அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள் ஐந்து அதிகாரம் படிக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்துச்சு கொஞ்சம் சரீரத்தில் மாற்றம் வந்துச்சு பத்து அதிகாரமாக மாற்றினாங்க பரவு பதினஞ்சு இருபது என்று சொல்லி ஒரு நாளைக்கு அவர்கள் குறைந்தது நூறு அதிகாரங்கள் வாசிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஒரு நாளைக்கு நூறு அதிகாரங்கள் வாசித்து கொண்டே இருப்பேன் சொல்லி பல முறை வேதாகமத்தை முடித்து விட்டார்கள் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா டாக்டர்கள் எந்த வியாதினால் நீங்கள் மறித்து போவீர்கள் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்களோ அதே டா சூழ்நிலைக்கு மத்தியில் அதே வியாதியோடு கூட தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத பாவங்கள் குற்றங்கள் குறைவுகளை தேவன் அவர்களுக்கு உணர்த்தினார் ஒவ்வொன்றாக இயேசுக்கிற சூடத்தில் அறிக்கை செய்து மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பினார்கள் பாருங்க அந்த வசனம் அவருடைய இருந்த சரீரத்துல இருந்த அத்தனை மரண வியாதிகளை நீக்கி பரிபூரண சுகத்தை கொடுத்து விட்டதால லூயா இன்னைக்கு நீங்க என்ன வியாதியோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களை சுகமாக்கத்தான் தெய்வன் அந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார் அது கேன்சராக இருக்கலாம் அல்லது இருதய பலவீனமா இருக்கலாம் அல்லது ஏதோ தோல் சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம் அல்லது யாரிடத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவால் உங்களை சுகமாக்க முடியும் அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் சுகமாக்கிறதாய் காணப்படுகிறது ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஆகவே தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எனக்கு சுகத்தை கொடுக்கும்படி ஏசு எழுதி வைத்திருக்கிறேன்னு சொல்லி வாசிக்கிறோமோ நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கே நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை வாசிக்க 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 ஒரு நாள் வாசித்து வாசித்துவிட்டு நிறுத்திராதீங்க சில நாட்கள் வாசிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நிறுத்திராதீங்க விசுவாசத்தோடு வாசிங்க அந்த பைபிள வாசித்து முடிக்கிறதுக்குள்ள இந்த வியாதி என்னை விட்டு போய்விடும் என்கிற என்ற விசுவாசத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாய் நீங்கள் நினைச்சி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நாட்களுக்கு முன்பதாகவே ஆண்டர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து விடுவார் காரணம் இயேசுதான் அந்த ஜீவ விருட்சமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை தான் ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது எந்த வியாதியும் குணமாக்க வல்லமை உள்ளது ஏசு கிறிஸ்துன் வார்த்தை ஆகவே வேத வசனம் இப்படியா சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனம் சொல்கிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தமது வாச வசனத்தை அனுப்புகிறார் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால் வேதத்தை படிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுகமாவீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாவீர்கள் நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பீர்கள் காரணம் தேவ வசனம் ஒரு மனிதனை சுகமாக்கக்கூடியது இன்னைக்கு இழந்து போன சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக தேவ மகிமையை ஆதாம் இழந்து போனான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை அநேகர் இழந்து போகிறது உண்டு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நாட்கள் நல்லா பிரகாசிப்பாங்க சில காலங்கள் போன பிறகு அவருடைய மங்கி போகிற ஒரு விளக்கை போல வெளிச்சமற்ற இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பிரயாசங்களில் அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் போன ஒரு அனுபவத்திற்குள் போகிறார்கள் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது நம் வேதத்தை தியானிப்போம் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம் மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினீர் அன்பான தெய்வ பிள்ளைகளை தேவன் மனிதனை அவர் சாயலின்படி உண்டாக்கினார் அவனுக்கு தேவையான சுகத்தை நன்மையை அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் அது மாத்திரமல்ல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் தேவதூதர்கள் எந்த நேரத்திலும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வர முடியும் பூமியிலிருந்து பரலோகத்து போக முடியும் அவர்களுக்கு ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அந்த ரெக்கைகள் மாத்திரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் நாம் இருக்கிற வீட்டிலே முழங்காலிலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மகிமையின் தேவனை தரிசிக்க முடியும் அந்த மகிமையின் சாயலை பார்க்க முடியும் மகிமையின் பிரசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேத வசனத்தை நாம் கவனிப்போம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவ மகிமை உங்கள் மேலே இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆளுகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் உங்கள் வீடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் நீங்கள் கத்திருக்க செய்கிற ஊழியமாக இருக்கலாம் உங்கள் மேலே ஒரு ஆளுகிற அபிஷேகத்தை மகிமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எப்போது இதை ஆதாம் இழந்து போனான்னு சொன்னால் பாவம் செய்த பொழுது தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையை மீறும் பொழுது தேவ மகிமையை இழந்து போனான் பாருங்க இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி இந்த மகிமையை நாம் திரும்ப எப்படி பெற்றுக்கொள்வது ரெண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாமெல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தெய்வனோடு பேசுகிற தேவனோடு தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் கொடுத்திருக்கிற அந்த ஆளுகையை இழந்து போயிருக்கிறீங்களா இன்னைக்கு அந்த மகிமை இழந்து போனதுனால சாத்தான் மேலே கொடுத்த அதிகாரம் ஆளுகை ஆண்டு கொடுத்த ஆளுகை மகிமை இந்த பூமியில் பாதாளத்தின் மேல் நமக்கு அதிகாரத்தை ஆளுகையை கொடுத்திருக்கிறார் பூமியின் மேல் ஆளுகை ம எல்லா காரியத்திலும் ஆளுகையை கொடுத்திருக்கிறார் தேவதூதர்களை தூதர்களை கூட ஆளும்படியான அதிகாரத்தை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட மகிமையை இழந்து போயிருப்பேன்னு சொன்னால் வேத வசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் ஆவியானவர் உங்களை தேவ மகிமின் பிரசன்னத்துக்குள்ள நடத்துவார் தேவ மகிமை நீங்கள் காண்பீர்கள் தேவ பிள்ளைகளை அன்றைக்கு மறுரூப மலையில சீஷர்கள் போய் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது மோசி எலியா போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த இடத்துல இறங்கி வருகிறதை கண்ட பொழுது ஆச்சரியப்பட்டு போனார்கள் அப்படிப்பட்ட மகிமையை தேவன் உங்களுக்கும் தர இருக்கிறார் ஜெபிப்போமா ஆனால் மூன்று காரியத்தை நம்மோடு கூட பேசியிருக்கிறார் தேவன் தந்திருக்கிற முதலாவது தேவ சாயலை இழந்து போன தேவ சாயலை மீண்டும் தருவேன் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது பாருங்க இழந்து போன தெய்வீக சுகத்தை மறுபடியும் தருவேன் சொல்லியிருக்கிறார் மூன்றாவது இழந்து போன தேவ மகிமையை மீண்டும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் யாவரும் ஜெபிப்போமா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இதோ நம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் துதிக்கிற ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய வார்த்தையை பார்த்து கொண்டு ஜபித்து கொண்டு நான் இழந்து போன ஆசிர்வாதத்தை திரும்பப் பெற வேண்டும் இழந்து போன தேவ சாயலை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி யார் யார் சுபிக்கிறார்களோ ஐயோ நான் கீழ்படியாமல் போனதினால் தேவனோடு கூட பேசினார் எனக்கு நல்ல ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார் நானோ கீழ்படியாமல் போனதினால் இன்னைக்கு தேவ சாயலை இழந்து போனேன் தெய்வ சுபாவத்தை இழந்து போனேன் என்று சொல்லி யார் யார் அங்கலிக்க அங்கலாய்க்கிறார்களோ அவர்களுக்கு அண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய சாயலால் அவர்களை திருப்தியாக்கும்படி செபிக்கிறோம் தேவ சாயலால் அவர்களை திருப்தியாக்குவீராக உம்மை நோக்கி பார்த்த எங்கள் பிதாக்கள் பிரகாசம் அடைந்தார்களே அந்த தேவ சாயல் இவர்களுக்குள்ள உண்டாகி இவர்கள் அண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சாயல் மறுபடியும் அந்த சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் உள்ள கொடுக்க வேண்டுமென்னு ஜபிக்கிறப்பா யார் யார் வியாதி பட்டு இந்த வியாதியினால் பல லட்சங்களை இழந்து போனேன் வேலையை இழந்து போனேன் என் குடும்பத்தை இழந்து போனேன் என் தொழிலை இழந்து போனேன் என் படிப்பை இழந்து போனேன்னு சொல்லி வியாதி நிமித்தம் கவலையோடு கூட அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சிலுவையில் எங்களுக்காக வியாதிகளை சுமந்த இயேசுவின் நாமத்தினா வியாதியின் கூரை வியாதியின் அகோரத்தை வியாதியின் வல்லமையை அழித்து எங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்த ஏசுக்கிரசுவின் நாமத்தினா இந்த வசனத்தை கேட்டு ஐயோ நான் பாவம் செய்துவிட்டபடினா என் சுகத்தை இழந்து விட்டேன் தேவனோடு கூட ஜெபிக்காததனால் என் சுகத்தை இழந்து விட்டேன்னு சொல்லி யார் உணர்ந்து செவிக்கிறார்களோ இப்பொழுது சரீரத்தில் உடைய தெய்வீக சுகம் இறங்கட்டும்ப்பா ஆஸ்பத்திரியில போய் ஒருவேளை பல சிகிச்சை எடுத்தும் பல நற்று போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தெய்வீக சுகம் இறங்கட்டும் என்று நான் செவிக்கிறேன் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் மறித்து போன லாசர்வை நீர் உயிரோடு கூட எழுப்பின தெய்வனப்பா இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் செத்து போன செல்கள் உயிரடையட்டும் செத்து போன உறுப்புகள் உயிரடையட்டும் அந்தவரே செத்து போன அண்ட சரீரங்கள் இயேசு நாமத்தில் உயிரடையட்டும் செத்து போன கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிரடையட்டும் செத்துப்போன சூழ்நிலைகள் உயிரடையட்டும் இழந்து போன சுகத்தை ஆசிர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக அதை போல இன்னும் தேவ மகிமையை காண வேண்டும் தெய்வனோடு கூட பேசிய குரலை கேட்க வேண்டும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு நான் இழந்து விட்டேனே திரும்ப எனக்கு தருவாரா என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் தேவ மகிமை மறுபடி அவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் ஆண்டவரே தனி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஒருவேளை அந்த ஆவியில் நிரம்பி செபிக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு இடம் கொடுக்காமல் தேவ மகிமை இழந்து போன பிள்ளைகளுக்கு ஒரு விசை கூட மன்னித்து இறங்கி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் பிள்ளைகளை நிரப்பி விடுவீராக அது நிமித்தமாக தேவ மகிமை ஆவி ஆ ஆத்மா சரத்தை நிரப்பட்டும் அப்பா இதுவரைக்கு இல்லாத தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையும் கண்டு ஆவி ஆத்மா சரத்தில் உள்ள ஆசிர்வதிக்கப்பட கிருவை செய்வீராக மகிமையின் மேல் மகிமை அடையச்சைங்க ஆசீர்வதிங்க நீர் அப்படி ஆசிர்வதித்து விட்டதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்தர் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப கொடுத்து உங்களை கனப்படுத்தி தேவ சாயலால் தெய்வீக சுகத்தினால் தேவ மகிமையினால் உங்களை நிறைத்து ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை ஸ்கிரீனில் தெரிகிறதான தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்த நாங்களும் உங்க கூட சேர்ந்து கத்தரை துதிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை